சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி அவங்க பொதுவாக பேசும்போது யூஸ் எல்லாம் பேச மாட்டாங்க. பட் நான் இன்னைக்கு பாயிண்ட்ஸ்லாம் சில எழுதிட்டுருங்க. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் போட்டிருக்கு எல்லாருமே வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு அமைக்கபலாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம்னு. ஆனால் எந்த சொல்யூஷனுமே வராது. ஃபஸ்ட்டு எல்லாரும் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கணும். இதோட பேசிக் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நடிகர் சங்கத்தை இந்த நடிகர்களுடைய ஒற்றுமையை உடைக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இன்டென்ஷன். விஜயகாந்த் சார் இருந்த டைம்ல இருந்து, சரத் சார் கூட இருந்த டைம்ல இருந்து, ராதாரவினா இருந்த டைம்ல இருந்து, நான் வந்து கமிட்டி மெம்பராக 16 வயசுல இருந்து இந்த நடிகர் சங்கத்தில் இருந்திருக்கேன். வந்து 3500 மெம்பர் இருக்கிற ஒரு சங்கம். இதுல வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கமிட்டி மீட்டிங் போடுவாங்க, ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங்னு ஒன்று இருக்கு. அந்த ஜெனரல் பாடி மீட்டிங்ல இந்த மாதிரி நாங்க ஒரு விஷயம் நடத்த போறோம் அப்படின்றத சொல்லி 3 வாட்டி சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்றது. எஸ்பிஐ சினிமா சோ யாராக இருக்கட்டும் என்ன வேணும் அவங்க கட்டட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, உனக்கு உண்மையிலே நடிகர் சங்கத்துக்கு மேல உனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா நீ ஏன் அன்னைக்கு வந்து கேள்வி கேட்கல, அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க, அன்னைக்கு வந்து யாரும் ஒரு கேள்வி கேட்டீங்களா, என்னைக்கு நடிகர் சங்கம் பக்கம் நீங்க திரும்பி பார்த்துருப்பீங்களா, அந்த இடத்துல திரையரங்கம் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்ற, தேட்டர் வரக்கூடாதுன்னா அப்ப என்ன வரணும்னு எதிர்பார்க்கற, கிளப் வரணுமா, ஒரு பார் வரணுமா, உன்னோட இன்டென்ஷன் என்ன, அங்க என்ன வரட்டும். நான் சொல்றது சினிமா திரையரங்கம் வரணும்ன்றது என்னுடைய பாயிண்ட் கிடையாது, எஸ்பிஐ சினிமா செய்ய சொந்த கடன் கிடையாது. ஆனா அந்த திரையரங்கத்துல நான் படத்தை இத்தனை நாள் வெளியிட்டதுனால உன் முதல் அந்த திரையரங்கத்துல அந்த திரையில தெரிஞ்சதுனால இன்னைக்கு நீ பேசுற, அந்த திரையரங்கம் மேல நீ பேசுறியா, எப்படி நீ ஒரு திரையரங்கத்துல இடங்க கட்டவானு சொல்ற, சுத்தி ஸ்கூல் இருக்குன்னு சொல்ற, ஓகேப்பா சுத்தி ஸ்கூல் இருக்கு, அப்ப திரையரங்கம் என்ன டாஸ் பண்ணாப்பா, என்னுடைய சக நடிகர்களையோ என் குடும்பத்தையோ யாரை பத்தி தப்பா பேசிருக்கா, யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, எதுக்காக செய்யறாங்க, மோட்டிவ் என்ன, இன்டென்ஷன் என்ன அப்படின்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீ ஒரு திரையரங்கம் வரவேன்னு சொல்ற, அங்க என்ன வரட்டும், நாளைக்கு தமிழ்நாட்டுல உண்மையா சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திரையரங்க உண்மையாக ஒரு படத்த நாளை வெளியிடுவாங்க நினைக்கிறியா, வெளியிட்டுவாங்க, என்ன நினைச்சுட்டு நீங்க பேசுறீங்க, அங்க என்ன நாளைக்கு வரட்டும், ஓகேங்க, எல்லாரும் உட்கார்ந்து ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுவாங்க, அதை பத்தி கவலை இல்லை, ஓகே இடிச்சுட்டாங்க, இடிச்சு இந்த இடத்துல இப்ப ஒரு கட்டணத்தை கட்டலாம்ன்றதுக்காக எல்லாமே பேசிட்டாங்க. அன்னைக்கு யாருமே வரல கேட்கல முடிஞ்சிச்சு மாட்டோம். என்ன சொல்ல வரணும்னா, ஒரு பூச்சி கொடுக்குன்றவரு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அவருக்கு அவர் வந்து சரிப்பட்டு அவருடைய எண்ணத்துக்கு அது தவறாக அவருக்கு படுது. அவர் என்ன சொல்றாரு, வேற ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு, ஒரு ஸ்டே வாங்கியிருக்காரு. ஓகே ஃபைன், இப்போ நீ நல்லது நடக்கணும்ன்ற எண்ணத்துல நீ வந்தா நீ ஒரு பூச்சி கொடுக்கிட்ட போய் என்ன சொல்லணும், சார் அப்படி ஒரு நடிகர் சங்கத்துல இத்தனை வருஷமாக இருந்து ஒரு ராதாரவியன்
உங்களுக்கு கிரிக்கெட் சம்மந்தம் ஒரு கிரிக்கெட் மேட்டர் வந்து கொண்டு வரணும்னு அப்பா சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பையன் பார்த்தீங்களா, நான் வந்து அப்பாஸோடு சேர்ந்து ஒரு கிரிக்கெட் அணியில் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அதுக்கப்புறமா சிசிஎம் வரும்போது காசு வந்து எல்லா முன்னாடி கொண்டு வர நேரத்தில் இப்போ எப்படி சமசாரங்கள ஒரு அபாயமான தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு அபாசை பற்றி சொல்லி அபாசை வெளியில் அமைச்சிட்டு இவரு கேப்டன் ஆனார். அன்னைக்கு சிலம்பரசன் அந்த டீம் இல்லைங்க, அன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேன். ஒரு சக நடிகரை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது, தேவைன்னு சொல்லி நான் வெளியில வந்துட்டேன். நான் கிரிக்கெட்டிங்ல அதுக்கப்புறம் விளையாடல. எல்லாரும் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேப்டன் கேப்டன் அவங்க எதுவும் தெரியாம கூப்பிட்டாங்க. அதனால விஜயகாந்தின் கேப்டன் சொன்னாங்க. அப்புறம் விஜயகாந்த் கேப்டன் நீங்க ஒன்னா என்னடா காமெடி பண்றீங்க, அவனுக்காக போய் அத்தனை பேர் நிக்கிறீங்க,
நண்பர்கள் கருணா செய்த நண்பர்கள் என் குடும்பத்து கிட்டே புரிச்சிட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் என்னை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க என்னால் தாங்கிக்க முடியல இந்த விஷயத்த எங்களோட சித்தத்தை பார்க்கணும் 16 இப்ப நான் சொல்றேன் 16 உண்மையான நேர்மையான இந்த நடிகர் சங்கம் பிரியக்கூடாது நினைக்கக்கூடிய அத்தனை உண்மையான நடிகர்களும் கலைஞர்களும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்னும் வந்தவே வரும் யார் வேணாலும் எதை வேணாலும் வரட்டும் ஆனா நம்ம ஒட்டுமொத்த முக்கியமே எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்பி வாங்க இந்த மாதிரி அத்தியாவசிய பொருள் போய் நடிகர் கொடுக்குறாங்க என்று தயவுடன் கேட்டு போகிறேன் நடக்கும் 11